ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாபட்டோரியம். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஜாப் கொண்டு வந்திருக்கேன். ஸோ அந்த ஜாப்புக்குள்ளே போயிடலாம். ஸோ ஜாப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணிங்கன்னா, நம்ம சேனலில் ஜாப் இன்ஃபர்மேஷன், ஜாப் டிப்ஸ் அண்டு ஆன்லைன் ஜாப்ஸ் பற்றின விஷயங்கள்லாம் சொல்லிகிட்ருக்கோம். நம்ம சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ரெகுலரான ஜாப் இன்ஃபர்மேஷன் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். ஓகேங்களா? வாங்க, இன்றைக்கான ஜாப் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி என்ன ஜாப் பற்றி பார்க்க போகிறோன்னா, அமேசான்லேருந்து இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்காக ஒரு மெகா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு 50,000 ப்ளஸ் வாக்கன்சிஸ் இதை வந்து இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. என்ன ஜாப் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, ஒன்றும் இல்லை, உங்களோட ஃப்ரீ டைமில் தான் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஒரு டெலிவரி ஜாப் மாதிரி தான் இருக்கும் போது. அது என்ன ஜாப் அப்படிங்கிறது வந்து நான் கீழே நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்குள்ளே கொடுத்தீங்கன்னா இந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும். இப்போ நான் காட்டுறேன் இல்லையா, ஸோ இந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும். ஸோ என்ன ஜாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அமேசான் ஃப்ளெக்ஸ்லேருந்து வந்திருக்கு. நீங்கள் வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, 120-140 பர் ஹவர் வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃப்ளெக்சிபிள் ஹவர்ஸில் தான் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. அவங்க சொல்கிற டைமில் ஒர்க் பண்ண போகிறதுல உங்களுக்கு எது ஃப்ரீ டைமோ அந்த டைம் தான் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. பி யுவர் ஓன் பாஸ், ஓகேங்களா? உங்களுக்கு வந்து நீங்களே பாஸாக இருந்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க இவங்க சொல்கிறாங்க. அவங்க வந்து, நாங்கள் ஒர்க் கொடுக்கல, நீங்கள் தான் பாஸு, நீங்களே எடுத்து இதை ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு என்ன மேண்டேட்டரின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள்கிட்ட வந்து ஒரு வெஹிக்கிள் இருக்கணும். டூ வீலராக இருக்கலாம், த்ரீ வீலராக இருக்கலாம், ஃபோர் வீலராக இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம், உங்கள்கிட்ட ஒரு வெஹிக்கிள் இருக்கணும். ஸோ உங்கள் நேமு, உங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு, உங்களோட வெஹிக்கிள் டீட்டெயில்ஸும் இதில் ஃபில் பண்ணிவிடுங்க. ஃபில் பண்ணிவிட்டு கெட் தி ஆப் கொடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த ஆப் டவுன்லோட் ஆகும். இங்கே டவுன்லோட் கொடுக்கு பார்த்தீங்களா, டவுன்லோட் ஆப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப் டவுன்லோட் ஆகிடும். ஆப் டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. ஆப் டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ நான் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ ஆப் ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி தான் வரும். உங்ககிட்ட வந்து எல்லாமே எல்லாத்தோட பர்மிஷனும் ஓப்பன் பண்ண சொல்லி கேட்பாங்க. ஏன் அப்படின்னா, அவங்க வந்து கேமரா பர்மிஷன் கேட்பாங்க, எதுக்குன்னா ஸ்கேன் பண்ணணும். அதே மாதிரி ஜிபிஎஸ் பர்மிஷன் கேட்பாங்க, அதுக்கு லொக்கேஷன் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்றதுக்காக தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த பர்மிஷன் கேட்பாங்க. ஸோ இந்த பர்மிஷன்லாம் நம்ம வந்து ஓகே கொடுத்தா தான் அவங்க வந்து இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ண டவுன்லோட் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ வந்து சைன் இன் வித் அமேசான் அப்படின்றது கேட்டிருக்கு. உங்ககிட்ட ஆல்ரெடி நீங்கள் அமேசான் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட் வச்சு நீங்கள் சைன் இன் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட அமேசானே இல்லை அப்படின்னா, நீங்கள் புதுசாக க்ரியேட் அண்ட் அக்கௌண்ட் கொடுத்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்குது, அதனால் நான் சைன் இன் வித் அமேசான் கொடுத்து சைன் இன் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், உங்கள் லொக்கேஷன், உங்களோட கேமரா, உங்களோட ஃபோன் என்ன ஸ்டேட்டில் இருக்குது, ஓப்பனில் இருக்கா, க்ளோஸில் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஃபோன் ஸ்டேட்டு, அதேமாதிரி உங்கள் ஃபோனோட நம்பர் வெரிஃபை பண்ணுறதுக்காக இந்த ஃபோன் ஸ்டேட்டை பர்மிஷன் கேட்குறாங்க. ஸோ இந்த மூணு பர்மிஷனும் நீங்கள் வந்து ஓகே கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து அமேசான்லேருந்து இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறதுக்கான ஆக்சஸ் கொடுப்பாங்க. நீங்கள் அலோ கொடுத்துட்டே வரணும் மூணுத்துக்கும். ஓகே, ஸோ இது வந்து வேறு ஒன்றும் இல்லை, கோவிட்காக வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான். ஆல்வேஸ் வியர் ஃபேஸ் மாஸ்க், அந்த விஷயங்கள், வேறு ஒன்றும் ஸ்பெசிஃபிக்காக கொடுக்கல. ஓகே, ஸோ இதுதான் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வர பேஜ். இதில் ஃபஸ்ட்டு என்ன நீங்கள் செலக்ட் பண்ணணுன்னா, நீங்கள் எந்த ஏரியாவிலேருந்து வரீங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து என்ன ஏரியாவிலேருந்து வரீங்க அப்படிங்கிறது கேட்பாங்க. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா, திருச்சி, திருப்பூர், வேலூர், சேலம், பாண்டிச்சேரி, ஸோ இது மட்டும்தான் தமிழ்நாட்டில் இருக்குது. நீங்கள் இது தவிர்த்து வேறு ஏதாவது ஊர்லேருந்து இதை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, கீழே இருக்க பார்த்தீங்களா, மை சிட்டி இஸ் நாட் லிஸ்டட் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உள்ளே போகணும். ஓகேங்களா? ஸோ நான் வந்து சென்னை கொடுத்துக்கிறேன், சென்னை கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துட்றேன். ஓகே, அவங்க என்னென்ன ஸ்பெசிஃபிக்காக கேட்குறாங்கன்னா, நீங்கள் டூ வீலர் வச்சுருப்பீங்க, எப்படி மேக்ஸிமம் எல்லோரும் டூ வீலர் வச்சுட்டு தான் இதை அப்ளை பண்ணுவீங்க. டூ வீலர் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து 18+ இயராக இருக்கணும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா, உங்கள்கிட்ட வேலிட் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும். அதேமாதிரி உங்கள்கிட்ட சேவிங்ஸ் அக்கௌண்ட் இல்லை இருக்கணும், இல்லைனா கரண்ட் அக்கௌண்ட் இருக்கணும். ஏன் அப்படின்னா, பேங்க் டிரான்சாக்ஷனுக்காக உங்கள்கிட்ட அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட், கரண்ட் அக்கௌண்ட் கேட்குறாங்க. அதேமாதிரி பேன் நம்பர் இருக்கணும், பேன் கார்டு இருக்கணும். ஓகேங்களா? அதேமாதிரி அமேசான் எம்ப்ளாயீஸ் ஆர் நாட் எலிஜிபிள் டு பார்ட் இன் திஸ் ப்ரோக்ராம். நீங்கள் ஆல்ரெடி அமேசான்
எம்ப்ளாயாக இருந்தீங்கன்னா இந்த கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஒர்க் ஃப்ரம் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள் கிடையாது அப்படிங்கிறத சொல்லிடுறாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நீங்கள் எலிஜிபிள்னால் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. கண்டினியூ கொடுத்தவொடனே ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பாலிசிஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த பாலிசிஸை படிச்சுட்டு எப்படியும் யாரும் படிக்க மாட்டேங்க தெரியும். ஸோ படிச்சுட்டு நீங்கள் லாஸ்ட்டாக கீழே வந்தீங்கன்னா ஓகே கொடுத்துருங்க. கீழே அக்செப்ட் அண்ட் அக்ரி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதை கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கெலாம் ஒத்து வரீங்க அப்படின்றத அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஐ அக்ரி அண்ட் அக்செப்ட் கொடுத்துருங்க. கொடுத்த உடனே உங்களோட அட்ரஸை ஃபில் பண்ண சொல்லும். அட்ரஸை ஃபில் பண்ணிக்கோ. ஓகே, நான் என் அட்ரஸ் எல்லாம் ஃபில் பண்ணிட்டேன். ஃபில் பண்ணிவிட்டு கீழே வந்து கண்டினியூ கொடுத்துக்கிறேன். கண்டினியூ கொடுத்த உடனே ஸோ உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் நீங்கள் என்னென்ன ஃபில் பண்ணணும்னா டேக்ஸ் அண்ட் டேரக்ட் டெபாசிட் ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் வீடியோ ஸ்டெப்ஸ் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத வீடியோ பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம். ஓகேங்களா? நான் டேக்ஸ் ஆல்ரெடி ஃபில் பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் கேட்கும். அண்ட் இதில் உங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு ஒரு ஓடிபி உங்கள் மொபைலுக்கு வரும். அந்த ஓடிபியை நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி இதை நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கணும். வெரிஃபை பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா சப்மிட் ஆகிடும். டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி ஃபில் பண்ணிவிட்டேன், வெறும் பேன் கார்டு இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்கணும். ஸோ டேரக்ட் டெபாசிட்டில் வந்து நீங்கள் என்ன கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லா விவரங்களையும் நீங்கள் இங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். அது கொடுத்துட்ட உடனே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இதுதான் டேரக்ட் டெபாசிட் பேஜு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவங்களோட பேங்க் இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ பேங்க் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் போயிடும். அதுக்கப்புறம் உங்களை கால் பண்ணுவாங்க, வாங்க இன்டர்வியூ வாங்க, செக் பண்ணுவாங்க. உங்ககிட்ட கூப்பிட்டு இந்த மாதிரி லைசன்ஸ் இருக்கா, டூ வீலர் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு வந்து இந்த ஃப்ளெக்ஸ் ஆப்பில் வந்து ஓப்பன் பண்ணி விட்ருவாங்க. ஓப்பன் பண்ண உடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெகுலராக ஜாப்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த ப்ராசஸ்ஸு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களை கூப்பிட்டுட்டு லைசன்ஸ் அந்த இன்ஃபர்மேஷனை வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு மட்டும் ரெடியாக இருந்துக்கோங்க, வேறு எதுவும் இதில் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்த ஜாப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இதோட லிங்க்கும் நான் உங்களுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ அங்கே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் போனீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக அந்த லிங்க் வந்துடும், அங்கேருந்து நீங்கள் டேரெக்டாக இதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா தாராளமாக கேளுங்கள். என்னோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் எல்லாத்துலேயும் இருக்குது. ஸோ அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு அங்கேயும் வந்து டவுட் கேட்குறதா இருந்தால் கேளுங்கள். நான் வேறு ஒரு ஜாப் வேறு இன்ஃபர்மேஷனோட வந்து பார்க்குறேன். ஸோ அது வரைக்கும் ஸ்டே சேஃப். சியர்ஸ்.